ஓகே ரைட்டா. இப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தை எஸ்டிஆர் டூல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா எல் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எஸ்டிஆர் ஒன்னுல சரி எஸ்டிஆர் டூல எல்லுங்கிறது ஸ்டோர் ஆயிருச்சு. இப்ப இந்த லைன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சரியா. இப்ப இந்த லைனை பாருங்க, இன்டெக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஒன். இப்ப என்ன அர்த்தம், இன்டெக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஒன்னு எப்படி அசைன் ஆகும் சொல்லுங்க யாராச்சும் ஒரு. இன்டெக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா எப்படி ஸ்டோர் ஆகும், இன்டெக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ஸ் மைனஸ் ஒன். ஆல்ரெடி இன்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, எடுத்துக்கோம். In I equal to, that means index equal to index minus 1. சரிதானா, ஆல்ரெடி இன்டெக்ஸோட வேல்யூ என்ன, இதை வந்து இப்படித்தான் கொடுப்போம் சரியா. இன்டெக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஒன்னு என்ன அர்த்தம்னா இன்டெக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ஸ் மைனஸ் ஒன் அப்படிங்கறத வேல்யூ. இப்ப ஐ இன்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, மைனஸ் ஒன்னுங்கிறது முன்னாடியே ஸ்டோர் ஆயிருக்கு. மேல பாருங்க மைனஸ் ஒன், இன்டெக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது மைனஸ் ஒன். இப்ப என்ன பண்ணுது, மைனஸ் ஒன்னு, இந்த இடத்துல மைனஸ் ஒன்னு, ஆல்ரெடி மைனஸ் ஒன்னு. இப்ப என்ன ஆன்சர் வரும், இன்டெக்ஸோட வேல்யூ டூ, என்ன டூ, மைனஸ் டூன்னு ஆன்சர் வரும். ஓகேவா ரைட். இப்ப இன்டெக்ஸோட வேல்யூ என்னது, மைனஸ் டூ. அப்படியே ப்ரோக்ராமுக்கு திருப்பி வாங்க, ஃபார் இதோட முடிஞ்சு போச்சு. திருப்பி மறுபடிக்கும் ஃபார் லூப் போகுது, செகண்ட் டைம் போகுது. செகண்ட் டைம் போகும்போது மறுபடிக்கும் ஸ்ட்ரிங் பிளஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிச்சுக்க, ஸ்ட்ரிங் பிளஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் ஆஃப். இப்ப இன்டெக்ஸோட வேல்யூ மைனஸ் டூ. அப்ப என்ன வேல்யூ வரும், எஸ்டிஆர் ஒன் ஆஃப் மைனஸ் டூல என்ன வேல்யூ வரும், மைனஸ் ஒன்னு. இது மைனஸ் ஒன்னு, மைனஸ் ஒன்னுக்கு அப்புறம் என்ன வேல்யூ, கடைசியில இருந்து வேல்யூ பார்க்கும் போது ஓ. ஓகேவா, நீ சொன்னது சரி, டூ எல் மைனஸ் டூ எல், சாரி ஒரு நிமிஷம். ஓகேவா, இந்த மைனஸ் டூ அப்படிங்க வரும்போது என்னது, மைனஸ் டூ எல்னு வரக்கூடாது. ஓகேவா, மைனஸ் டூங்கும் போது அதோட வார்த்தை ஓ. இப்ப ஆல்ரெடி ஸ்ட்ரிங் டூல வந்து எல் இருக்கு, இப்ப எல் பிளஸ், இப்ப ஓ சேருது சரியா. எல் பிளஸ் ஓ சேரும் போது என்ன ஆயிரும், எல் ஓ அப்படின்னு வந்துடும். எஸ்டிஆர் டூல எல் ஓங்கிறது ஆட் ஆயிரும். இது இந்த பிளஸ் சிம்பிள் என்ன பண்ணோம்னா ரெண்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிட்டே கொண்டாடும். இப்ப மறுபடிக்கு இன்டெக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி மைனஸ் டூ, மைனஸ் டூ மைனஸ் ஒன், அப்ப மைனஸ் த்ரீயா மாறும், மறுபடிக்கும் உள்ள வரும். இப்ப மைனஸ் த்ரீ வரும்போது என்ன வார்த்தை வருது, மைனஸ் த்ரீ, எஸ்டிஆர் த்ரீல மைனஸ் த்ரீ, இந்த ஓ ஆட் ஆகும். இப்படி அந்த வார்த்தை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூலுங்கிறது கடைசில இருந்து ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து மொத்தமா எஸ்டிஆர் டூல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப எஸ்டிஆர் ஒன்னுல ஸ்கூலுங்கிற வார்த்தை இருக்கும், எஸ்டிஆர் டூல என்ன இருக்கும், என்னது இப்ப எக்ஸாம்பிள் மலையாளம் கொடுத்துருக்கோம், இல்ல மேடம் கொடுத்துருந்தோம்னா அந்த வார்த்தையை திருப்பி போடும்போது அதே மேடம் வரும். ரெண்டு வார்த்தையும் ஈக்குவலா இருந்தா ஸ்ட்ரிங் ஒன்னோட வார்த்தையும், ஓகேவா, ஸ்ட்ரிங் ஒன்னுனா நம்ம கொடுக்குற இன்புட், ஸ்ட்ரிங் டூனா எம்டியா இருந்தது, அது ரிவர்ஸ் ஆனது. இப்ப இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாக்குறோம், ரெண்டும் ட்ரூவா இருந்தா ஹென்ஸ் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் பாலிண்ட்ரோம், நீங்க கொடுக்கப்பட்ட வார்த்தை ரெண்டுமே சரிசமமா இருக்கு, இது பாலிண்ட்ரோம். அப்படி இல்லன்னா திஸ் இஸ் நாட் எ பாலிண்ட்ரோம். ஓகேவா, இந்த ப்ரோக்ராம் புரியுதா, யாராருக்கு புரியுது, ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். என்ன ஃபார்மட் அப்படிங்கறது ஒரு இது நடத்திருக்கேன் ஞாபகம் இருக்கா, ஃபார்மட் அப்படிங்கிறது. ஸ்ட்ரிங் ஒன்னா கொண்டாந்து கிவன் ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணுது,
ரிவர்ஸ்டிங்ங்கற இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கு ரெண்டாவது STR 1ங்கிறது இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும் மொத பிராக்கெட்ல STR 2ங்கிறது ரெண்டாவது பிராக்கெட்ல ஸ்டோர் ஆகும் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தேனோ உள்ள நுழையறோம் உள்ள நுழைஞ்சேனோ என்டர் தி ஸ்ட்ரிங் வாங்குது இதல மலையாளம்ங்கறத டைப் பண்றாங்க அப்புறம் இந்த கால்குலேஷன்லாம் நடக்குது மலையாளம்ங்கிறது தலையில ஸ்டோர் ஆகி அப்படி எல்லாமே ஸ்டோர் ஆகுது இப்ப பிரிண்ட் பண்ணும்போது என்னது இந்த கிவன் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்னது என்ன இன்புட் கொடுத்திருக்கோமோ அந்த மலையாளம் வருது நெக்ஸ்ட் ஸ்லாஷ் இன் கொடுத்தனால நெக்ஸ்ட் லைன் வந்துரும் இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அடுத்து என்னது இந்த ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஆன ஸ்ட்ரிங் வரும் அதுவும் மலையாளம் ரெண்டுமே சரிசமமா இருக்கு சோ தி கிவன் ஸ்ட்ரிங் இஸ் பாலிண்ட்ரோம் வெல்கம் தலையில திருப்பி போட்டா என்ன வருதுன்னு பாருங்க திஸ் இஸ் நாட் எ பாலிண்ட்ரோம் இந்த ப்ரோக்ராம் புரியுதா எல்லாருக்கும் புரியுதா ஈஸி ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம் குறிச்சு வச்சுங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அஞ்சு லைன் தான் இருக்கு இதுல கான்செப்டே சார் இந்த லைன் நாங்க எழுதணுமா ப்ரோக்ராம்ல தேவையே இல்லை நோ நீட் இதுல எதது உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிட்டா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் முடியும் இன்டெக்ஸ் தான் போடணுமா சார் இன்டெக்ஸ் போறதுக்கு பதிலாக நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இங்க ஐ யூஸ் பண்றதுனால இங்க இன்டெக்ஸ் பதிலாக எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம் இங்க எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் இன்டெக்ஸ்ங்கிற வார இடத்துல ஃபுல்லா எக்ஸ் கொடுத்துக்கோங்க சிம்பிளா முடிஞ்சு வரும் ப்ரோக்ராம் சின்னுண்டாயிரும் இதே ப்ரோக்ராம் எழுதிக்கலாம் சரியா இந்த இடத்துல இன்டெக்ஸ் பதிலாக எக்ஸ் இந்த இடத்துல இன்டெக்ஸ் பதிலாக எக்ஸ் இந்த இடத்துல இன்டெக்ஸ் பதிலாக எக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சு இந்த லைனு எழுதணுங்கிறது கம்பல்சரி கிடையாது ஓகேவா இந்த லைன் எழுதணுங்கிறது கம்பல்சரி கிடையாது இந்த லைன் மட்டும் எழுதினா போதும் ஓகேவா ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் சிக்ஸ்த் இந்த லைன் தேவையில்லை இஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும் ஹென்ஸ் த கிவன் ஸ்ட்ரிங் தான் எழுதணுமா இல்ல இந்த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் பாலிண்ட்ரோம் திஸ் இஸ் பாலிண்ட்ரோம் எழுதினாலும் ரைட் ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் 3 மார்க்ல வர்ற குவெஸ்டின் குறிச்சு வச்சுங்க நோட்ல நெக்ஸ்ட் இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்காங்கன்னா ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே தி ஃபாலோயிங் பேட்டர்ன் இந்த ஸ்டார் எப்படி டிஸ்பிளே பண்ணணும்ங்கிறத உங்களுக்கு ப்ரோக்ராம் நடத்திருக்கேன் யாவும் ஒரு கச்சம் இந்த மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணுவோம் யாராச்சும் யாவும் இருக்கா ப்ரோக்ராம் எழுதி இப்ப சப்மிட் எல்லாம் பண்ணீங்களே ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஒன்னு அடுத்து ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் ரெண்டு ஃபார் லூப் போட்டு அதெல்லாம் செஞ்சு காமிச்சேன் யாவும் இருக்கா ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார் வர்றதுக்கு யாபம் இருக்கா யாபம் இருந்தா கை தூக்குங்க வெளியில போயிட்டு கேக்குது சார் ஆ ரைட் ரைட் யாருக்கும் கேட்கல அப்படிங்கிறாங்க ஏன்னா கட் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணி பாருமா ரைட் ஓகே இப்போ இந்த ப்ரோக்ராம பாருங்க ஃபர்ஸ்ட் STR 1 equal to ஸ்டார் ஸ்ட்ரிங் 1ல என்ன பண்றேன் ஒரு ஸ்டாரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் சரியா அடுத்த லைன் பாருங்க I equal to 1 I equal to 1 னு நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன் இஃப் ஐயோட வேல்யூ இருக்கும் போகணும் அஞ்சு வரைக்கும் போகணும் என்ன காரணம் அப்படிங்கிட்ட அந்த அஞ்சு ஸ்டார் வர்றதுனால அஞ்சு போகணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பிரிண்ட் டபுள் கோட்டேஷன்ஸ்க்குள்ள வெல்கம் இந்த வெல்கம் 10 தடவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் STR 1 ஸ்டார் 10 அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணுவோம் இந்த வெல்கம் 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 வெல்கம்னு பிரிண்ட் பண்ணும் சொன்னே யாவும் இருக்கா யாவும் இருக்கா யாவும் இல்லையா STR 1 ஸ்டார் 10 தான் 10 தடவை பிரிண்ட் பண்ணும் சொன்ன இல்ல பிரிண்ட் ஸ்கிரீன்ல எப்ப நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா கேட்டுச்சுன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஓகே சரி 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 ஏன்னா சில பேர் இடையில ஏதோ பேசுறீங்க எனக்கு ரிசீவ் ஆகல அதனால கேக்குறேன் ரைட் ஓகே 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 சரி ரைட் சரி கவனிச்சுங்க அவ்வளவுதான் இந்த இதுல ஓகே இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா ஐ கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 5 அஞ்சு வரைக்கும் போகணும் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஐயோட வேல்யூ 1 STR 1.1 ஒரே ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும்
சரியா ரைட். இப்ப ஐயோட வேல்யூ 2 ஆகுது, மறுபடியும் போகுது எஸ்டிஆர் 1.2. இப்ப ரெண்டாவது தடவை வரும்போது இப்ப என்ன பண்ற நல்லா பாருங்க. இந்த ப்ரோக்ராம்ல இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்படி அசைன்மென்ட் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தாப்பா, தமிழ் மீடியத்துக்கு சரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு சரி. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை மட்டும் பாத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் வருது இந்த ப்ரோக்ராம், நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது முத முத ஐயோட வேல்யூ எஸ்டிஆர் 1.1, ஏன்னா ஐயோட வேல்யூ 1. அப்ப 1ங்கும் போது என்னது, ஒரே ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது, சரியா ரைட். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்க, ஐயோட வேல்யூ 2000, 2 ஆயிட்டு மறுபடியும் போய் இங்க 2 ஆனோன்னு மறுபடியும் லூப் மேல போயிட்டு மறுபடியும் ஐயோட வேல்யூ செக் பண்ணுது. 2 greater than equal to 5 ரைட், கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் எஸ்டிஆர் 1.2 வருது. 2 வரும்போது இது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் 1னால ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுச்சு, நெக்ஸ்ட் 2னால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா 2 ஸ்டாரா பிரிண்ட் பண்ணும், ஓகேவா ரைட். 2 ஸ்டார் அப்படிங்கும் போது கேப் வரும் இடையில, நான் சும்மா ஒரு இதுக்கு காட்டி கொடுத்துருக்கேன். அடுத்து 3வது தடவை போகுது, 3வது தடவை போகும்போது மறுபடியும் 3 greater than equal to 5 கண்டிஷன் ப்ரூ. அப்ப எஸ்டிஆர் 1.3 இப்போ 3 தடவை பிரிண்ட் பண்ணும். இப்படியே பாத்தீங்கன்னா கரெக்டா 5 தடவை பிரிண்ட் பண்ணணும். திஸ் இஸ் அ ஒன் வே. ஏற்கனவே ஒரு நடத்திருப்பேன், ஃபார் லூப் போட்டு, 2 ஃபார் லூப் போட்டு பிரிண்ட்டுக்குள்ள ஸ்டார் சிங்கிள் கொட்டேஷன்ல ஸ்டார் எண்டு எல்னு போட்டு நடத்திருப்பேன். அவங்க இருக்கா எப்படி நடத்தினேன் அப்படின்னு பார்த்தா, இதே ப்ரோக்ராம ஃபார் ஐஇன் ஏதாச்சும் ஒரு வேல்யூ, தட் மீன்ஸ் என்னது ஏ அப்படின்னு கொடுத்துருப்பேன். அப்புறம் மறுபடியும் அதுக்குள்ள மறுபடியும் ஃபார் ஜே இன் ஐ கொடுத்துட்டு பிரிண்ட் டபுள் கொட்டேஷன்ஸ் அல்லது சிங்கிள் கொட்டேஷன்ஸ்க்குள்ள ஸ்டாரு கமா எண்டு ஈக்குவல் டு இப்படி கொடுத்துருப்பேன். ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி ப்ரோக்ராம் கொடுத்து இந்த ஸ்டார் வர்றதுக்கு ப்ரோக்ராம் செஞ்சிருப்போம். இது ஒரு வே. இப்ப இந்த எழுதியிருக்க பாத்தீங்களா, இது ஒரு வே. எந்த வே வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டார், சரியா. லாஜிக்கை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இந்த ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட் இன் த கிவன் ஸ்ட்ரிங். இதுவும் முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங்ல வவல்ஸ் இருக்கா இல்லையா, கான்சனன்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம படிச்சோம். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு ப்ரோக்ராம்ல வவல்ஸ் எத்தனை இருக்கு, கான்சனன்ட் எத்தனை இருக்கு ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள அப்படிங்கறத செக் பண்றாங்க, சரியா. எப்படி செக் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு இன்புட்ல எஸ்டிஆர் 1ல என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்குறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்குறேன்னு வச்சுங்க. இந்த கார்த்திக்ங்கிறது எதுல ஸ்டோர் ஆயிருக்கு, எஸ்டிஆர் 1ல ஸ்டோர் ஆயிருக்கு. எஸ்டிஆர் 2ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏஇஐஓயுவை யூஸ் பண்ணிருக்காங்க, ஏஇஐஓயுவை ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, ஃபார் ஐ இன் த ஸ்ட்ரிங் 1, கார்த்திக்ங்கிறது என்னது ஐல ஸ்டோர் ஆயிரும், ஐ ஈக்குவல் டு கார்த்திக் ஸ்டோர் ஆயிரும். இஃப் கார்த்திக் இன் எஸ்டிஆர் 2, கார்த்திக் உள்ள முத வார்த்தை, ஓகேவா, ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துட்டு வரும். கே அப்படிங்கிற வார்த்தை எஸ்டிஆர் 2ல இருக்கான்னு பாக்குது. இந்த இன்னுங்கிறது என்ன பண்ணும், இன்னுங்கிறது மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் நடத்தினாவும் இருக்கா, கேங்கிற வார்த்தை ஸ்ட்ரிங்ல இருக்கான்னு பாக்குது. ஸ்ட்ரிங்ல இருக்கா, எஸ்டிஆர் 2ல இருக்கா கேங்கிற வார்த்தை இல்ல. அப்ப இல்ல அப்படின்னா என்னது, கண்டிஷன் ஃபால்ஸ், எல்ஸ்ல வந்துடும். சி பிளஸ் ஈக்குவல் டு 1, சியோட வேல்யூ 0, வியோட வேல்யூ 0. இனிஷியலா 2 ஸ்டார்ட் பண்ணும்போது 0, 0+1 1, தட் மீன்ஸ் என்னது, கான்சனன்ட் 1 ஆட் ஆயிடுச்சு. ஏஇஐஓயு ஒவ்வொரு லெட்டரா வந்து செக் பண்ணும், ஃபர்ஸ்ட் கே அப்புறம் ஏ பாக்குது, ஏ வந்து வவல்ஸ்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டராவே இருக்கு, ஆமா பிரசன்ட், அப்ப வவல்ஸ் 1 ஆட் ஆகும். இப்படி இந்த லூப் ஒவ்வொரு தடவையும் கே ஏ ஆர் டி ஹெச் ஐ சி ஒவ்வொன்னா ஒவ்வொரு லெட்டரா இங்க உள்ள வரும், உள்ள வந்து இஃப் கண்டிஷன்ல செக் பண்ணும். ஒவ்வொரு லெட்டரா வந்து எதெல்லாம் வவல்ஸோ, வவல்ஸ்னா ஏஇஐஓயு, அது ஸ்மால் லெட்டரா இருந்தாலும் சரி கேபிட்டல் லெட்டரா இருந்தாலும் சரி, அப்போ போது வவல்ஸ் ஆட் ஆயிட்டு வரும். வவல்ஸ் இல்லாத லெட்டர் கான்சனன்ட், கான்சனன்ட் ஆட் ஆயிட்டு இந்த கிவன் ஸ்ட்ரிங்கும் வவல்ஸையும் கான்சனன்ட்டையும் கொடுத்துருவாங்க. இந்த தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன்ல எத்தனை வவல்ஸ் இருக்கு, எத்தனை கான்சனன்ட் இருக்குங்கிறத போட்டிருக்காங்க, சரியா. இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், இது கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா கம்பல்சரி கேட்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடையாது, பட் லிசன் பண்ணு படிங்க. இது ஏற்கனவே இந்த வவல்ஸ்ங்கிற ப்ரோக்ராம் நடத்திருக்கேன், நீங்க வவல்ஸ் ஆர் நாட் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் படிச்சிருப்பீங்க, வவல்ஸா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணும். இந்த ஸ்ட்ரிங்ல வவல்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம் படிச்சிருப்போம். அந்த இந்த வே ப்ரோக்ராம சிம்பிளாவும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், சரியா. என்னப்பா 0னா 1 அப்படின்னா 1னா 2 அப்படிதானே சார், 0னா 1 1னா 2 புரியல நீ கேக்குறது எனக்கு, அதுல இல்ல என்ன சார் வீன்றது அதுல இல்ல.
ஆஹா விங்கிறது எடுத்துருக்கு. ஆஹா அப்படிலாம் இல்ல, நான் என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த இடம் என்ன கவனி, இப்ப இந்த ப்ரோக்ராம நான் ஒண்ணு ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் லைன் எல்லாருக்குமே புரியும், இன்புட் வாங்குறது சரிதானே. செகண்ட் லைன் புரியுதா, எஸ்டிஆர் டூ ஈக்குவல் டு ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கேபிட்டல்ல ஒரு கார்த்திக் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, ஸ்மால்ல கார்த்திக்னு கொடுத்தாலும் சரி, கேபிட்டல் ஏயா இருந்தாலும் வெவ்வள் தான், ஸ்மால்ல ஏயா இருந்தாலும் வெவ்வள் தானே ஏ, ஐஇஓயுட்டா, அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப வி சியூ என்ன, வினா என்ன அர்த்தம்னா வெவ்வள், சினா கான்சனன்ட், ரெண்டுமே என்னது இல்லாம இருக்கும்போது வச்சிருக்காங்க. ஆரம்பிக்கும் போது எதுவுமே இல்ல. இப்ப எஸ்டிஆர் எஸ்டிஆர்ல நான் என்ன கொடுத்துருக்கேன், கார்த்திக் கொடுத்துருக்கேன். கார்த்திக்ங்கிறது இதுல போய் ஸ்டோர் ஆயிருக்கும், ஐ கோல் டு கார்த்திக் ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த ஸ்ட்ரிங்ல. இப்ப இதுக்குள்ள போது என்ன, ஒவ்வொரு லெட்டரா வரும், கார்த்திக்கோட முதல் லெட்டர் என்ன, ஐஸ்ட்ல இருந்தானே ஐயோட வேல்யூ வருது, ஐயோட வேல்யூ ஜீரோன்னு அர்த்தம் முதல் லெட்டர் கே, கே வந்து வரும். ஐயோ லெட்டர் என்ன அர்த்தம், ரெண்டாவது லெட்டர் என்னது ஏ, ஒவ்வொரு லெட்டரா வரும்ல, அதான் சொல்லு இந்த இடத்துல ஐயோட லெட்டர் ஐ, ஐ ஈக்குவல் டு கார்த்திக் ஆயிரும், ஐயா ஜீரோல கே, ஐயா ஒன்னு ஏ, ஐயா டூல ஆர் அப்படிங்கிறது ஸ்டோர். சரியா, இது வரைக்கும் புரியுதா? போய் அப்ப இந்த இடத்துல வரும்போது செக் பண்ணுது, ஏன்னா இந்த இடத்துல போது செக் பண்ணபடியே கே எஸ்டிஆர் டூ, கேங்கிறது இந்த வவ்வல்ஸ் இருக்கா, எஸ்டிஆர் டூ வவ்வல்ஸ் இருக்கா, கேங்கிறது வவ்வல்ஸா இல்ல, ஏதான வவ்வல், அதனால கேங்கிறது கிடையாது. அப்ப கே இல்லாததையா இருந்தா அது ஸ்டோர் ஆயிடணும், கான்செப்ட்ல ஸ்டோர் ஆயிடணும். ஏஇஐஓ இருந்தா மட்டும்தான் காணும், அதே கான்செப்ட்ல போய் ஆட் ஆகுதுன்னு என்ன, முதல் வரும்போது ஜீரோ ஒன் ஒன், ரெண்டாவது உள்ள வரும்போது ஆல்ரெடி இருக்கும் ஒன் பிளஸ் டூ, மூணாவது தடவை வரும்போது த்ரீ, நாலாவது தடவை ஒவ்வொரு தடவை ஆட் ஆகிட்டே வரும். சரியா, இப்ப இது உள்ள நுழையும் போது வவ்வல்ஸ் எத்தனை பிரசன்ட் ஆயிரும், பத்து தடவை வவ்வல்ஸ் ஆட் ஆகும், கான்சோனன்ட் எத்தனை ஆட் ஆயிருக்கும், கான்டாட் ஆயிருக்கும். சரியா, ரைட். நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் பாருங்க, இது ஹாஃப் இயர்லி போன தடவை கேட்டிருந்தாங்க, கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ல கேட்டிருந்தாங்க, ஹாஃப் இயர்லியில தேர்வுல கேட்டிருந்தாங்க, அரையாண்டு தேர்வு வைக்கிறாங்கன்னா இது எப்படி எடுத்தோம் அப்படின்னு கேட்டா, ப்ரோக்ராம் கவுண்ட் அண்ட் அல்ஃபிஷியன்சி, அல்ட்ரிஷியன்சி அப்படிம்பாங்க தமிழ் மீடியத்துக்கு காமிச்சுக்கிறேன், வார்த்தையை அவங்க வச்சுக்கோங்க, பின்வரும் விதத்தை அச்சுக்கான நிரல் ஓகேவா, கொடுக்கப்பட்டுள்ள சரின் உள்ள உயிர் எழுத்துக்கள் மற்றும் மெய் எழுத்துக்கள் எண்ணிக்கையை கண்டறிய நிரல் வவ்வல்ஸ் எத்தனை. நெக்ஸ்ட் எஃபோரியன் தொடர்ந்து போட்டுருக்காங்க, எஃபோரியன் அல்லது இதுக்கு இன்னொரு வார்த்தை வேணா ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க, அதோட முதலையை மட்டும் சேர்த்து சேர்த்து ஒரு வார்த்தை உருவாக்கணும். இப்ப ஏயோட எயிட், பியோட எட்டு, சியோட கேட்டு, டியோட இப்படி ஒரு வார்த்தையே ஆட் ஆகி வரும். இந்த மேல இருக்க ஸ்ட்ரிங்கோட முதல் வார்த்தையை மட்டும் உரி உரித்தான் கொண்டாந்து ஆட் பண்ணும். இது எப்படி ஆட் பண்ற அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் செகண்ட் ஸ்ட்ரிங் ஃபார் ஐ இன் தி ஸ்ட்ரிங் 1 ஸ்கொல்ல என்ன இருக்கு, வார்த்தை ஃபுல்லா இருக்கு. முதல் தடவை போது முதல் வார்த்தை ஐயில ஸ்டோர் ஆயிருக்கும், ஐயோட வேல்யூ ஏ, ரெண்டாவது தடவை வரும் ஐயோட வேல்யூ பி, மூணாவது தடவை வரும்போது ஐயோட வேல்யூ சி, ஒவ்வொரு தான் வரும். இப்ப ஐ பிளஸ் சியா டூ, எஸ்டிஆர் டூல ஏட்டு, இந்த பிளஸ் ஒன்ல என்ன பண்ணும், கன்கார்டினேஷன் ஆபரேஷன் சொல்லியிருக்கேன். கன்கார்டினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், பிளஸ் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் தடவை போது நல்லா கவனிச்சுங்க, ஐ பிளஸ் அவன் நல்லா போட்டுக்கான் பிரிண்ட்டுக்குள்ள, ஐ பிளஸ் சாரி ஐ பிளஸ் எஸ்டிஆர் டூ ஓகேவா. இப்ப எஸ்டிஆர் டூல என்ன இருக்கு, ஏ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் தடவை ஐ வரும்போது ஏங்கிறது வரும், ஃபர்ஸ்ட் தடவை ஐ வேல்யூ ஏ, அப்ப ஏட சேரும் போது ஏ அப்படின்னு வந்துடும். அதத்தான் உங்களுக்கு சாரி அதத்தான் உங்களுக்கு பிரிண்ட்ல அவங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருப்பாங்க. செகண்ட் தடவை வரும்போது மட்டும்
எத்தனை ப்ரோக்ராம் இருக்கு, இந்த ரெண்டு ப்ரோக்ராம் இருக்கு. இந்த ரெண்டு ப்ரோக்ராம சிம்பிளா ஷேர் பண்ணிடுறேன், ஆனா இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு மட்டும்தான். இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, சொல்ல முடியுது சொல்லிடுவோம். எப்போ சீரியஸ் ஓகேவா, பயனரிடம் இருந்து பெறப்படும் சரத்தில், நல்லா பயனரிடம் இருந்து பெறப்படும் சரத்தில் உள்ள உயிர் எழுத்துக்களை நீவிட்டு அதே சரத்தை வெளியிடணும். உயிர் எழுத்துனா என்ன, AEIOU, ஏதோ ஒரு வாங்குறாங்க, அந்த ஸ்ட்ரிங் இருக்க AEIOU மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் உள்ள ஸ்ட்ரிங்க பிரிண்ட் பண்ணணும், அதுதான் ப்ரோக்ராம். இப்ப என்ன பண்றோம், ஒரு ஃபங்க்ஷன் சேர்க்கிறாங்க, ஃபங்க்ஷன் ரிமூவ் ஸ்ட்ரிங், ரிமூவ் வவ்வல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் எதுக்கு பண்றாங்கன்னா, நமக்கு தேவையான இடத்துல பயன்படுத்துறதுக்காண்டி ஸ்ட்ரிங்ஸை பயன்படுத்திருக்காங்க, சரியா. ஃபங்க்ஷன் அப்படின்னா சேர்க்கும், ஓகே. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்ப ரன் ஆகும், எடுத்தோன்னு ப்ரோக்ராம்ல ரன் ஆகாது, எடுத்தோன்னு ப்ரோக்ராம் எந்த லைன் ரன் ஆகும் சொல்ல முடியுமா, எடுத்தோன்னு ப்ரோக்ராம்ல லைன் வரும். Anyone share information? எடுத்தோனே எது எந்த லைன் ஆகும், நான் ஃபங்க்ஷன் பத்தி நடந்து சொல்லிருக்கேன், ஃபங்க்ஷன் இருந்தா ப்ரோக்ராம் எந்த லைன் எடுத்தோடதல்ல ரன் ஆகும். எஸ் பிரிண்ட்ங்கற வார்த்தையை குடுங்க, பிரிண்ட் ஏ இந்த இடத்துல எங்க கைஸ்ல ஒரு பிரிண்டமா தப்பு, இந்த லைன் வேற யாராச்சும் ஒரு ஆள் சொல்லி பிரிண்ட்ங்கிற இந்த லைன் வரும், எடுத்த லைன் வர தப்பு. பவித்ரா என்னமோ எனக்கு ரிசீவ் ஆகலாம். ஓகே, எடுத்தோட எந்த லைன் பாரு, இந்த லைன் எடுத்தோட ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் இஃப் வராது. ஓகே பவித்ரா, இஃப் தப்பு, எடுத்த எந்த லைன் ஸ்ட்ரிங் ரன் ஆகுங்க, இந்த லைன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஆகும். இதுல இருந்து வரைக்கும் ஃபங்க்ஷன், இதுல இருந்து இதுக்கும் ஃபங்க்ஷன் டிஎஃப் ஆரம்பிச்சு இதோட முடியும், இது வரைக்கும் ஃபங்க்ஷன், சரியா. இதுதான் நார்மல் ப்ரோக்ராம், இந்த நார்மல் ப்ரோக்ராம். எந்த லைன் டிஆர் ஒன் இன்புட் என்டர் த ஸ்ட்ரிங், இந்த லைன்ல இருந்து நார்மல் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, ஒரு இன்புட் தங்கி ஸ்ட்ரிங் ஒன்ல சொல்றாங்க, இதை முதல் லைன் ஓகேவா. அந்த முதல் லைன் என்டர் ஸ்ட்ரிங் மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்டிஆர் ஒன்ல சொல். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங்க பண்றாங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு, ரிமூவல்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன். இந்த ரிமூவல்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் எங்க இருக்கு ப்ரோக்ராம் பார்க்கும், எங்க மேல இருக்கு. உடனே இந்த என்னது மேத்தமெட்டிக் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இந்த இடத்துல பாஸ் ஆகும், பாஸ் ஆகி இப்ப எஸ்ல ஸ்டோர் ஆகும். எஸ் நல்லா கவனிங்க, எஸ்டிஆர் ஒன்னோட வேல்யூல போய் ஸ்டோர் ஆயிருந்தா எஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். எஸ் போல்ட்டு மேத்தமெட்டிக் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் S equal to அப்படிங்கிறது. இப்ப லைன் எம்டி, டெம்பரல் எம்டி ஃபார் ஐ இன் தி ஓகேவா, எஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. கவனிங்க, மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப ஐ ஒவ்வொரு தடவை ரன் ஆகும் ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு லெட்டர் ஒவ்வொரு குறியூருன்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஐயில என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், எம் ஸ்டோர் ஆயிருக்கும் முதல் தடவை எக்ஸிக்யூட் ஆகும்போது, ரெண்டாவது தடவை ஸ்டோர் ஆயிருக்கும் போது ஏ ஓகேவா, ஏன்னா மேத்தமெட்டிக்கல்ல ஏ, மூணாவது தடவை வரும்போது டி, நாலாவது தடவை வரும்போது ஹச், இப்படி ஒவ்வொன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எம், இப்ப எம் இஃப் எம் இன் இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா அப்படிங்கிறத பாக்குது, எம்ங்கிறது இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா அப்படிங்கிறது பாக்குது. இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்ல, இல்லட்டுனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா உள்ள வருது எல்ஸ் டெம்ப் ஈக்குவல் டு பிளஸ் ஒன் ஆஃப் ஐ. இந்த டெம்ப் ஈக்குவல் டு பிளஸ் ஒன் ஆஃப் ஐ அப்படின்னா என்ன, தம்ம ஐயில என்ன இருக்கு எம், எம் போய் எதுல ஸ்டோர் ஆகும்னா இந்த டெம்பிள்ங்கிற ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா இது ரன் ஆகும், எம்ங்கிறது ஸ்டோர் ஆயிடுச்சு. மறுபடிக்கும் பாங்க, ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது தடவை போகுது. இப்ப ஐயோட வேல்யூ ஏ, இப்ப செக் பண்ணுது ஐ என்ன பண்ணும், ஐயோட வேல்யூ ஏ, ஏ இந்த ஏ இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கான்னு பாக்குது, இருக்கா இருக்கு. அப்ப பாஸ், பாஸ்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், படிச்சிருக்கீங்களே ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ல மூணு ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்போம், கோ டு சாரி பிரேக் கண்டினியூ பாஸ் மூணு நடத்திருப்பேன். பாஸ்ங்கிறது என்ன பண்ணும்னா, இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணாம அப்படியே மேலேயே போயிடும், அதுக்கு பேர் தான் பாஸ், சரியா. இப்ப செகண்ட் உள்ள ஏ வருது, ஏ கண்டிஷன் ட்ரூ பாஸ், பாஸ் என்ன அர்த்தம்னா இந்த இடத்த எதுவுமே ரன் ஆகாது, மறுபடிக்கும் போயிடும் மேல போயிடும். இப்ப ஐயோட வேல்யூ மூணாவது இடத்துக்கு போயிடுது, மூணாவது இடத்து என்ன வார்த்தை டி. இப்ப இஃப் டி இன் தி ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்ல டி இருக்கா இல்ல, கண்டிஷன் ஃபால்ஸ் எல்ஸ் கேஸ்ல வருது,
temp plus equal to 1 already temp la m ங்கற வார்த்தை அடுத்து என்ன வார்த்தை சேருது t ங்கற வார்த்தை சேருது இப்ப இப்படி வவல்ஸ் ஃபுல்லாத்தி ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரிங்ல சேராகும் அதுதான் பாருங்க அவுட்புட் ஸ்ட்ரிங்ல தி பிரிண்ட் ஸ்ட்ரிங் வித்அவுட் வவல்ஸ் அப்படினு போட்டு டெம்ப வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாங்க டெம்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் m a வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது பாஸ் ஆயிரும் எதுமே பிரிண்ட் ஆகாது போயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை வவல்ஸ் வரும்போது பாஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் பாஸ்னா என்ன அர்த்தம்னா மேல போயிரும் எதுமே பண்ணாம திருப்பி திருப்பி கீழ உள்ளதை எதுமே எக்ஸிக்யூட் பண்ணாம மேல போயிரும் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகும்போது எல்லா வவல்ஸ் ரிமூவ் ஆகி ரிமைனிங் உள்ள ஸ்ட்ரிங் ஃபுல்லா அந்த டெம்ப்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அதை அப்படியே பிரிண்ட் பண்றாங்க சரியா புரியுதா ரைட் நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் என்ன படிக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள சரத்தின் ஒரு குறிப்பிட்ட குறியுறு எத்தனை முறை இடம்பெறுகின்றன என்பதை கணக்கிடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு நம்பர்ஸ் ஓகேவா அந்த ப்ரோக்ராம் தட் அக்செப்ட் தி ஸ்ட்ரிங் ஃப்ரம் தி யூசர் டிஸ்ப்ளே தி சேம் ஆஃப்டர் ரிமூவிங் தி வவல்ஸ் அந்த வவல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கான ப்ரோக்ராம் இது அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் தட் கவுண்ட் அக்கர் ஆஃப் தி கேரக்டர்ஸ் இன் தி ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அர்த்தம் யாராச்சும் சொல்ல முடியுமா அக்கரன்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்க அந்த ஸ்ட்ரிங்ல ஏ எத்தனை தடவை இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணணும் அதுக்கு தான் அந்த ப்ரோக்ராம் ஏயோ நம்ம எந்த லெட்டர்ஸ் சர்ச் பண்ண விரும்புறோமோ அந்த லெட்டர்ஸ் இப்ப பாருங்க இந்த ப்ரோக்ராம பாருங்க சிம்பிள் லாஜிக் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ப்ரோக்ராம்ல எது ரன் ஆகும் யாராச்சும் ஃபர்ஸ்ட் மேமா குயிக்கா சொல்லிட்டு அதை சீக்கிரமா முடிச்சிடலாம் எஸ்டிஆர் ஒன்னு அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேவா இப்ப என்டர் த ஸ்ட்ரிங் போது எதுனா ஸ்டோர் ஆயிருக்கும் என்டர் த ஸ்ட்ரிங் ஏதோ ஒரு வார்த்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்களா இந்த இன்ஜினியரிங் எஸ்டிஆர் ஒன்ல ஸ்டோர் பண்ணிக்கும் ரைட்டா நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க சிஹெச் இன்புட் கேரக்டர் எந்த கேரக்டர் அக்கர் ஆயிருக்கு எத்தனை தலைமை அக்கர் ஆயிருக்குன்னு செக் பண்ண போறோம் அது எந்த கேரக்டர் அப்படின்னு கேட்டா ஈய கொடுத்துருக்கேன் ஈங்கிறத சிஹெச்ல ஸ்டோர் பண்றோம் ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர் ஒன்ல இன்ஜினியரிங் சிஹெச்ல ஈங்கிறது ஸ்டோர் ஆயிடு இப்ப சிஎன்டி சிஎன்டினா என்ன அர்த்தம் ஒரு கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்டா ரெண்டு இதையும் பாஸ் பண்றோம் என்னத இன்ஜினியரிங் கமா இ இது ரெண்டையும் பாஸ் பண்றோம் எங்க இங்க போகுது எஸ் ஈக்குவல் டு இன்ஜினியரிங் சி ஈக்குவல் டு இ அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிடும் இப்ப இதுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா ஐ ஈக்குவல் டு ஈக்குவல் டு சி ஃபார் ஐ இன் த எஸ் எஸ்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு இன்ஜினியரிங் ஸ்டோர் ஆயிருக்கு இப்ப ஐயோட வேல்யூ என்ன இன்ஜினியரிங் இப்ப உள்ள செக் பண்றோம் என்ன செக் பண்றோம் அப்படின்னா முதல் லெட்டர் ஐயோட முதல் லெட்டர் என்ன கேபிட்டல் இ கேபிட்டல் இ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஸ்மால் இயா அப்படிங்கறத பாக்க கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா கேபிட்டல் இ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஸ்மால் இ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா தூங்குறீங்களா என்ன இதுல அனுப்பி இருக்காங்கல்ல இதுல அனுப்பி இருக்கும் போது எஸ்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா இன்ஜினியரிங் ஓகேவா நான் கேபிட்டல் எழுதிருக்கேன் சி ஈக்குவல் டு இ அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு சில என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா இ அப்படிங்கிற இன்ஜினியரிங் முதல் தடவை வரும்போது இ கேபிட்டல் இ அதான் நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஐ ஈக்குவல் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க சில என்ன ஸ்டோர் ஆயிருக்கு இங்கிற வார்த்தை முதல் தடவை வரும்போது என்ன பாக்குறோம் இயும் சரிசமமானு பாக்குறோம் கண்டிஷன் ட்ரூவா இல்ல ஃபால்ஸ் ரெண்டாவது தடவை என்ன செக் பண்றோம் கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ்
மூணாவது தடவை ஜிய செக் பண்றோம், கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ், ஐய செக் பண்றோம் ஃபால்ஸ், என்ன செக் பண்றோம் ஃபால்ஸ், ஈய செக் பண்றோம் e equal to equal to e condition true true ஆ இருந்தா என்ன பண்ணனும் c1 equal to t1 plus 1 இந்த இடத்துல அதான் அர்த்தம் ஏற்கனவே c ஓட வேல்யூ 0 c1 ஓட வேல்யூ 0 ஃபர்ஸ்ட் டைம் உள்ள இங்க x கரெக்ட்டான அந்த 1 அப்படிங்கறத ஆட் ஆகும் இப்ப மறுபடியும் e மறுபடியும் இங்க e வருது இந்த e-ய செக் பண்ணா 1 மறுபடியும் இந்த e-ய செக் பண்ணும்போது 2 இப்படி கவுண்டிங் ஆயிட்டு இது எத்தனை தடவை அக்கர் ஆயிருச்சு அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணுவோம் சரிதானா இதுதான் இந்த புரோகிராம் இதோட இந்த புரோகிராம் முடிஞ்சிருச்சு ரைட்டா இது வரைக்கும் வரும் இத எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டு ரிட்டர்ன் c1 என்ன c1 ல என்ன வேல்யூ இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும் அந்த ரிட்டர்ன் பண்றது cnt ல ஸ்டோர் ஆயிருக்கும் cnt ங்கற ஸ்ட்ரிங்ல அது கொண்டாந்து பிரிண்ட்ல அவுட்புட் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சரியா இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு ஓகே இந்த பாடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன்ஸ் என்ன அப்படிங்கறத நல்லா கவனிச்சுங்க இதுல புரோகிராம் பேஸ்டு க்வெஸ்சன் தான் இருக்கும் அதுவும் புக் பேக் க்வெஸ்சன் மாதிரி இம்பார்ட்டன் க்வெஸ்சன் இருக்காது பின்னாடி உள்ள கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க்ல 4th கொஸ்டின் 5th கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்க 2 மார்க்ல 4th அண்ட் 5th 5 மார்க் சாரி 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ப்ரோக்ராம் கேட்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா இதுல 5 மார்க் கேட்டாங்கன்னா ஸ்ட்ரிங் கொஸ்டின் மட்டும்தான் கேட்பாங்க ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கும் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் ப்ரோக்ராமிங் தான் ப்ரோக்ராம் மட்டும்தான் இந்த 2 மார்க் 3 மார்க் 10 ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க இந்த ப்ரோக்ராமை ஒவ்வொரு நாளும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒவ்வொரு ப்ரோக்ராமை எப்படி போடணுங்கிறத நாளையிலிருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் தேங்க்யூ ஃபார் அஸ் தேங்க்யூ சார்